வணக்கம். என்னோடய பேர் ஆர்பி பாலா. நகோரி படத்தோட தயாரிப்பாளர். இந்த படத்துக்கு வசனம் நான் தான் எழுதுகிறேன். இப்போ ரீசெண்டாக புலிமுருகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த படத்தை நான் தான் வசனம் எழுதினேன். அந்த படத்தை தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், பெரிய வெற்றி. அதை தொடர்ந்து இந்த அகோரியை தயாரிக்கிறோம், மிக பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்கோம். அதோட இன்றைக்கி மோஷன் போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், மோஷன் டீசர் கூட சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் டீசர் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த டீசரில் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை விட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்து வராங்களோ அதை விட பல விஷயங்களை வச்சுருக்கோம். பெரிய டீம் ஒர்க் பண்ணுறோம், பெரிய ஆர்டிஸ்ட் டீம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைங்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி இருக்குது. அவர் என் கூட இருக்கார், கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடையும். ஏன்னா இந்த படம் நான் மனிதனும் அல்ல மகானும் அல்லன்னு. நான் மனிதனும் அல்ல மகானும் அல்லனா ஹூ இஸ் திஸ் அகோரி? அவனுக்கு வந்து பாசம் அன்பு இதெல்லாம் தெரியாது. எது நல்லது எது கெட்டது அது மட்டும் தான் பார்ப்பார். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தெரிஞ்சவன் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவருக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை செய்வார், எது தப்புன்னு இருக்கோ தண்டிப்பார். அதுதான் அகோரி. இதில் பேய் ஏதாவது கண்டிப்பாக இருக்குது. பேய்க்கும் அகோரிக்கும் சண்டை, அதுதான் இந்த படத்தோட பேஸே. ஒரு கெட்ட ஆத்மாவுக்கும் ஒரு நல்ல அகோரிக்கும் நடக்கிற சண்டையை தான் பிரம்மாண்டமான முறையில் சிஜி பண்ணி கிட்டத்தட்ட 1 ஹவர் சிஜி பண்ணியிருக்கோம். ஸோ அது தியேட்டரில் வரும்போது வேறு லெவலில் இருக்கும். அகோரி நல்லவன்னு சொல்லல எப்படின்னு, அவங்க வந்து பின்ன சாப்பிட்றாங்க எல்லாரும். இல்லை இல்லை, இது அகோரி அந்த நாங்கள் அந்த அளவுக்கு டீப்பாலாம் போகல. நாங்கள் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி டீப்பாலாம் போகல. இது ஒரு கமர்ஷியல் அகோரி, இது ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மந்திரவாதின்னா ஒரு லிமிட் அளவுக்கு தான் அவருக்கு ஒரு பவர் இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு சிவனோட பவர் பெற்றவர் தான் அகோரி. ஈவன் சிவனே சொல்லலாம். ஒரு சில கெட்ட சக்தியை வந்துட்டு ஒரு 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 மாந்திரிகம் ஒரு பவர் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதை மீறி ஒரு கெட்ட ஆத்மாவை அடக்கிற சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த கடவுளோட அடியான் தான் இந்த அகோரி. ஸோ அவரால் மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் இந்த படத்துக்கு அகோரின்னு வச்சுருக்கோம். மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மைன் கோபியானா பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் முக்கிய கதாபாத்திரம். சித்து பண்ணுறாப்புல சித்து வந்து ஒரு லீட் ரோல். நம்ம வெற்றி, அப்புறம் மதன கோபால், இந்த விஜய் டிவி கலக்க போகுது யார், சரத் இன்றைக்கி வரல, இன்றைக்கி பர்த்டே அவருக்கு, அவர் வரல, அவர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். ஒரு ட்ரை அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு கமர்ஷியலான அகோரி. ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணும், ஆடியன்ஸை பயன்படுத்தும், ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அகோரினா ரொம்ப ட்ரை ரொம்ப அப்படிலாம் கிடையாது. இது வந்து வேறு மாதிரி இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உண்மையே. பாலாண்ணா வந்து எனக்கு வந்து உறவு முறையில் பார்த்த ஒரு நல்ல சகோதரர். அவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு நல்ல படம் அமைச்சிருக்காங்க. அண்ணாவோட முதல் படமாக இருக்கும் இது, உண்மையிலே வெற்றி படமாக இருக்கும். அகோரி நல்ல டைட்டில், உண்மையிலே அந்த டைட்டிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்து. இதில் ஹீரோ நடிக்கிறது வந்து சித்து வந்து என் ஸ்டுடியோ தம்பி, எனக்கு கூட பிறக்காத ஒரு தம்பி. எல்லாமே இதில் மதன் கோபால் சொல்கிற அவனும் வந்து முதல்ல எனக்கு ஸ்டூடெண்ட் தான் தான். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்ததே பெரிய விஷயம். ராஜ்குமார் தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே சிறந்த படம், சிறந்த டீம். இந்த டீமோட நானும் சேர்ந்துருக்கிறது பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே. எனக்கு இதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தபடிக்கு பெரிய நன்றி உண்மையிலேயே. நல்ல மக்களோட சேர்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ணாவோட எனர்ஜி செம்மையாக இருக்கும். பாலானோட எனர்ஜி எப்போதுமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. வர சொல்லி ரிசீவ் பண்ண சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ஒரு தட்டில் தான் பார்ப்பாங்க, அதே பெரிய சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். மேன் மக்களாக எல்லாருமே இதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டீசர் இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய சந்தோஷம். இதில் நாங்களும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சித்து. இது என்னோடய 3வது படம். ஆர்பி பாலன் எங்கள் ப்ரொடியூசருக்கும் டேரக்டர் ராஜ்குமாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் எங்களோட ட்ராக் வர மாதிரி போவோம், அகோரின்ற ஒரு ட்ராக் வர மாதிரி போவோம். எல்லாமே இருக்குது உள்ள, டோட்டலாக கமர்ஷியலாக போவோம். கமர்ஷியலான படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. வணக்கம். என் பேர் வெற்றி. ஆர்பி பாலா சார் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ராஜ்குமார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. வசந்த் வந்து சினிமாட்டோகிராஃபர் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு 5 கேரக்டர், அதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மோஷன் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷனோடு சேர்த்து இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ தியேட்டரில் பார்க்கலாம். மதன் ஆர்பி பாலா சார் ப்ரொடக்ஷனில் வர ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் படம் தயாரிச்சிருக்காரு அகோரி. அதில் 5 பேர் மெயின் லீடாக பண்ணுறோம். அதில் 1 ஆஃப் த லீடு நான் பண்ணுறேன். அது என்ன கதை என்ன கேரக்டர் இன்னும் ஃபுல்லாக நான் கேட்கல, அதனால் இந்த கேள்வியும் கேட்டுருங்க, வேறு எதாவது தான் கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து மோஷன் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியே வந்து படமும் இருக்குன்றதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ பாருங்கள், படம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ் ராஜ்குமார் பேசுகிறேன், அகோரி படத்தோட இயக்குனர். இந்த படத்தை இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆர்பி ஃபிலிம்ஸ்னு ஆர்பி பாலாவுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது எனக்கு முதல் படம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆடி பிறகு இந்த நல்ல நாளில் அகோரி படத்துடைய மோஷன் டீசரை வெளியிடத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 கேரக்டருமே வந்து லீட் ரோல் தான், யாருக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கல. எல்லாருமே மெயின் கேரக்டர்.
பார்த்தீங்கன்னா சிஜி எப்படின்னு வந்துருக்கு சிஜி வந்து ஒன் ஹவருக்கு பண்ணுறோம். மிக பிரம்மாண்டமாக இதை பண்ணுறோம். கண்டிப்பாக இது இந்திய லெவலில் பேசக்கூடிய ஒரு எந்தெந்த இடம் போயிருக்கீங்க? ஒரு ஷூட் வந்து கேரளா ஃபஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஷூட்டிங் பிளான் பண்ணி சரி. நான் இப்போ வந்து புகை அந்த புகை டைட்டிலே போடக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ அதுக்கே யூஸ் அடிக்கிட்டு கொடுக்குன்ட்டாங்க. சிகரெட் பிடிச்சா ஏஏ கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அகோரினாவே நம்ம வந்து இந்த ஸ்டஃப்பு மற்ற விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கீங்க? அந்த ஸ்டஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக திரையில் பார்க்கலாம் எந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அதுவும் சீஜி ட்விஸ்ட்டு அதில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசந்த். நான் இந்த படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறேன். ஆர்பி பாலா அவர்களின் அகோரி இது அவர் தயாரிக்கிற முதல் படம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். எழுத்து இயக்கம் ராஜ்குமார் டேரக்டர் அவர் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் விரைவில் திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இசையமைப்பாளர் பிரசாந்த் நான் தான். இதனோட முதல் படம். படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆர்பி பாலா சாருக்கும் இயக்குனர் டி எஸ் ராஜ்குமார் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட மியூசிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஃபுல்லாக ரக் டோன்ஸாக இருக்கும். ஸோ இதை கேட்குற சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு தேட்டரில் வந்து புதுவிதமாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ படத்தில் வந்துட்டு ஓவரால் மியூசிக் வந்துட்டு நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா கண்டிப்பாக படம் வந்துட்டு தேட்டரில் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக படம் பெரிய ஹிட்டாக படத்தில் எத்தனை சாங்ஸ் இருக்கு? படத்தில் இதுக்கும் ரெண்டு சாங்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். படத்தில் வந்து இதுக்கு ரெண்டு சாங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பாடினது யாரும் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஆடியோ லான்ச் போது நாங்கள் சொல்லணும். ஸோ சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு அண்டர் வேர்ல்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கும் சவுண்ட்ஸ்லாம். ஸோ கேட்கும் போது எதுக்கும் யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்கும் தேட்டரில் கேட்கும் போது. லிரிக் இயக்குனர் பாட்டு ரெண்டு பாட்டுமே இயக்குனர் தான். வணக்கம். என் பேர் பூபதி. இந்த படத்தோட டான்ஸ் கோரியோகிராஃபர் அகோரி. ஆர்பி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ட் பண்ணுற ஃபஸ்ட் படம். ஆர்பி பாலன்னா புலிமுருகன் மூலியமாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு டைலாக் ரைட்டர் வரைய வந்தார். ஸோ அவர் தயாரிக்கிற முதல் படம். இந்த படத்துக்கு அவரே வசனம் இருந்தார். இந்த ராஜசேகர் இதை டைரக்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் வந்து மோஷன் போஸ்ட்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மோஷன் டீசர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் ட்ரை பண்ணிவிட்டு புதுவிதமாக பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ரெண்டு சாங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு டான்ஸ் நம்பர் ஆகும். அந்த தென் ஒரு சாங் வந்து ஒரு மாண்டேஜ் கலந்து ஒரு டூயட் சாங்காகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்து ஒரு செப்பரேட்டாக படத்தை மீறி வெளியே ஒரு சாங்காக இல்லாமல் படத்தோட கண்டென்ட்டோட கலந்து இருக்கிறதுனால சேலஞ்சிங்காக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து வெறும் டான்ஸ் மட்டும் பண்ணிடலான்னு பண்ணாமல் அதோட சீக்வன்ஸ் அதோட விஷயம் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படம் வந்து பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஆல் ஓவர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒன் ஹவர் சிஜி ஒர்க் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த சிஜி ஒர்க் வந்து ஒரு பேஸ்ட் பண்ண மாதிரி இல்லாமல் அந்த மூவியோட ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிறதோட மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எல்லாமே. ஸ்டோரி போர்டோட பண்ணுறாங்க மூவி. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி பேசுகிறேன். இந்த படத்தில் வந்துட்டு நான் மாஸ்டர் ஒர்க் பண்ண ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது ஒரு வேறு ஒரு லெவலில் ஒரு படம். உண்மையிலே வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு வெற்றியாகும். படத்தை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்கோப் கொடுத்துக்கோன்ட்டு. தேங்க்யூ.